ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் கும்பராசி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கும் அக்டோபர் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியான ஒரு மாதமாக நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். அதாவது நிச்சயம் வந்து நல்லது நடக்காமல் போகாது, பட் காலதாமதமாக நடக்கும். அதுக்காக நம்ம வந்து என்ன சார் ஆரம்பத்துலேருந்தே எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், தலையால் தண்ணி குடிக்கிறேன், ஒரு பொருளாதார உயர்வு கிடையாது, ஒரு உத்தியோகத்தில் உயர்வு கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் புலம்பிக்கிட்டே உட்கார வேண்டியதுதான். ஆனால் இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்கக்கூடாது. தொடர்ந்து முயன்று கொண்டே வந்தீங்கன்னா, சோர்வுகள் நீக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த காலதாமதம்ங்கிறது இருக்கவே செய்யும், அது சந்தேகமே வேண்டாம். ஆனால் இது வந்து டெம்பரவரி தான். ஆனால் நீங்கள் வந்து ஃபீல்டில் நிற்கணும் இல்லையா, நீங்கள் ஜெயிக்கணும்னா. ஸோ அது மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட, அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையோட நீங்கள் செயல்பட வேண்டிய மாதம் இது. குறிப்பாக மகளிரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த சிறு சேமிப்பை ஏதாச்சும் ஒரு பொருளாக வாங்கி முடக்குவது அல்லது ஏதேனும் ரொம்ப ஆடை ஆபரணத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் வந்து இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அது கிடைக்காம அடுத்தவங்களை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான நிலையை வந்துடும். இந்த மாதம் இறுதி வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்க, நல்லது தானாக நடக்கும். பண வருவாய் அதிகமாக வரும்பொழுது நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி சேர்த்துக்கொள்ளலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் பெரிய ஒரு இன்னொரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு போகிறது, இன்னொரு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன்னு போய் பணத்தை முதலீடு பண்ணுறது, இதெல்லாமே என்ன ஆகிடும், லாக் ஆகிடும் உங்கள் ஃபண்ட்ஸ் போய். அதனால் அது எதுவுமே செய்யாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு அமைதியாக இருங்க, வரக்கூடிய மாதங்களில் அதையெல்லாம் நீங்கள் செய்துக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறல்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்குது. மனசோர்வு கூட இருக்கும், என்னத்தை படிச்சுங்கிற மாதிரியான ஒரு சோர்வு கூட வரலாம். ஆனால் தயவுசெய்து அதற்கு வந்து வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதத்தோடைய இறுதியில் நல்ல வாய்ப்பு வரும்போது உங்கள் பக்கத்திலே கூடவே உட்காந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஐயோ நம்ம கோட்டை விட்டுட்டமே நினைக்கக்கூடாது. அதனால் நீங்களும் தொடர்ந்து முயன்று கொண்டே வாருங்கள், வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே அமைய போகுது. இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே இந்த குருங்கிற ஒரு கிரகம் வந்து இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு தன்னுடைய சுப பார்வைகளை பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் செலுத்துறார். ஸோ இதில் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நெகட்டிவ்னஸ்ங்கிறது இருக்காது. ஒரு 50-50 உங்களை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு மாதிரி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வாங்கிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் குறை வைக்காமல் இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 1ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் அனுகூலம் மிக்க தேதிகளாக மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு பண வருவாய்க்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனையால் தெய்வபலம் கூடி உங்களுக்கான நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அப்படிங்கிறது தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக மட்டுமல்லாமல் புதிய விஷயங்களை துவக்கக்கூடிய நாளாகவும் இது அமையுது. அன்றைய தினம் உங்களுக்கு பண வருவாய்க்கான வாய்ப்பும் அமையும். குடும்பத்தோட நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய நாளாகவும் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். நீங்க ஒரு ரொம்ப நாளாக திட்டமிட்டு வச்சிருப்பீங்க, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஒரு சொந்தக்காரங்களை பார்க்கறது, வாங்கி போட்டு வச்சிருந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது, இதெல்லாம் நினைச்சிருப்பீங்க. இப்போ இந்த டயத்தில் இந்த பிரயாணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது அதன் மூலமாக ஒரு மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளை நீங்க கேட்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் ஏற்படும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த 2 தேதிகள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையுதுங்க. 22ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் நல்ல விஷயங்கள் நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது மாத இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். குருவுக்கும் இதற்கு நீங்க நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு குருவுடைய பரிபூர்ண பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்லது அப்படிங்கிறது நடக்குது. கோச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி கூடவே தான் குருவே நிற்க போறார். அப்படி இருக்கும் பொழுது சனியின் டிலேஸை வந்து அவர் கம்மி பண்ணுறதுக்கான நிறைய ஒரு கிரேஸ், ஒரு அருளாசிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்பப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் டக்கு டக்குன்னு வந்துட்டு போகும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதனால் மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. இவ்வளோ நாள் இது நடக்கலை, இவ்வளோ நாள் எனக்கு இந்த பணம் கிடைக்கல, இவ்வளோ நாள் எனக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எந்தவித நெகட்டிவ் சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம நீங்கள் உங்களுடைய முயற்சி பாதையில் நீங்கள் வேகமாக போயிட்டே இருந்தீங்கன்னா அனுகூலம் மிகுந்த மாதமாகவே இது இருக்க போகுது. இதுல கூடுதலா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 5, 14, 23 இந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கிய விஷயங்களை நீங்க வந்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கா? அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் முதல் தடவை அனுப்பும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. இந்த நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது. அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.